ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையில் வந்துட்டு வடசெட்டு அல்ல அடசெட்டு வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்துருந்தால் அவங்க சொன்னாங்க. அப்போ ஓகே, அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு நேராக கிளம்பி வந்துட்டோம். பின்னாடி இருக்கிறது தான் கடை. இப்போவுமே இந்த ரஷ் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளத்தில் வந்து சரியான ரஷ் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே பின்னாடி வாங்க. போயிட்டு நிறைய இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு மனப்பாடெல்லாம் பண்ண முடியல. அங்கே போய் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். கமா, அப்படி பின்னாடி வாங்க, வரசலாம் வாங்க, அப்புறம் பார்க்க முடியும். அண்ணா இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கும்? அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொடுத்துருங்கண்ணா. நீங்கள் உங்களுக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படி கொடுங்கண்ணா. அப்படி ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்குண்ணா. நம்ம சொல்லியெல்லாம் வச்சுட்டு வரல, சடனாக வந்தது தான். நம்ம அப்படி வச்சு அப்படி ரிவ்யூ பண்ணுவோம். ஆமாம், அப்படி கொடுங்க, அப்படி எடுத்துருவோம். நான் அப்படி கொடுங்க. இது வெஜ்ஜுங்களா? அப்படியே முட்டை சிக்கன் வைங்க. அது அப்படியே இருந்தாங்க, அப்படி எடுத்துருவாங்க. கையில் இது 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 நீ சாப்பிடணும்ல. இது வந்துட்டு வெஜ்ஜு அடை செட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்தா இது லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, காயிரும். தெரியுதா? லைட்டாக அமுக்கா தெரியும். இது வெஜ் அசடை நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம். குட்டி பர்கர் மாதிரி இருக்குதா? வா, வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. அப்புறம் ஸ்பைஸியாக க்ரஞ்சியாக இருக்குது. வெஜ் எப்படி இருக்குன்னா, அப்போ நான்வெஜ் எப்படி இருக்கும்? வெகு கச்சா சும்மா வேணும் சொல்கிறது. வெகு போட்டுருந்தாங்க, அப்படி எடுத்துருங்க. இதுதான் வந்துட்டு எக் அடை செட்டு. இதுக்குள்ளே என்னலாம் வச்சுருக்காங்க தெரியுங்களா? வெங்காயம், அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் அவர் பிஸ்னஸ் ட்ரிக். இது இப்படியே வச்சு இந்தா. வேற லெவலில் இருக்குது. அங்கே கிரஞ்சியாக அங்கேருந்து மாப்பிள்ள தான் கமெண்ட் பண்ணுறாரு, எனக்கு கேட்கல. என்ன மாப்பிள்ள? வேற லெவலில் இருக்குது. அடுத்து சொல்லியிருக்கேன், அடுத்து சிக்கன் அங்கேண்ணா. இல்லை, நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டே வந்துடுறேன். லைட்டா லைட் ஒன்று பிரச்சனைங்க. எப்படி காமிங்க? எது காமிங்க? எப்படி போங்க? இது வந்து சிக்கன், சிக்கன் அடை செட்டு. பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. கடிச்சு கடிச்சாலும் சாப்பிட முடியாது, வெளியே வந்துடும். ஸோ அப்படி சிக்கன் கிரேவி, அப்புறம் இந்த ஸ்பைசி. வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எக்காக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, ஒன்று ஒன்றும் ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. இது ஒன்றால் நிப்பாட்ட முடியாது. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் போய் தனியாக சாப்பிட்டுருவோம் எல்லாத்தையும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் அடுத்து வேறலாம் இருக்குன்னு தெரியல, அதையும் பார்த்து வருவோம். நான் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வந்துடுவேன். வாங்க அப்படி. அடுத்து எதுண்ணா? அடுத்து வேற நல்லா இருக்கு. லெமன் செட்டு. லெமன் லெமன் செட்டு அப்படின்னா வேற செட்டு கொடுங்க, கொடுங்க. அதை அப்படியே எடுத்து போகலாம். அதுக்குள்ள சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். ஓ, நூறு பேர் தெரிஞ்சுங்க.
அடுத்து என்ன எடுத்துருங்க? இதோட நேம் வந்துட்டு அடை மசாலா. உள்ளே வந்துட்டு எக்கச்சக்கமான பொருள் போட்டிருக்காங்க. சுண்டல், அப்புறம் இந்த அடை, பீட்ரூட்டு, வெங்காயம், இப்படி எக்கச்சக்கமானது போட்டிருக்காங்க. லெட்ஸ் டேஸ்ட் ஹவு இட் இஸ். சூப்பர் வெஜ் காம்போ. நைட்டில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஃபுட்டு வேண்டாம், வேறு எதுவும் ட்ரை பண்ணலாம் நினச்சின்னா வந்து ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டு. இன்னும் வேற என்னலாம் இருக்குன்னு தெரில. அதே மாதிரி ஃபைனல் டச்சு ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்பைசியாக சாப்பிட்டு போகும்போது ஸ்வீட் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி ஸ்வீட் வச்சுருக்காங்க. ஸ்வீட் வந்து லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுவோம். இன்னும் வேறு எதாவது வெரைட்டியாக இருக்கும் பார்த்து அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். கிழங்கு மசாலா. லைட்டாக போதும், அப்படியே விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிழங்கு, அடை, மசாலா. அடைன்னா அந்த கிறிஸ்பியாக இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் வந்து அடை. மித்த எல்லாமே வந்துட்டு கிழங்கு, அப்புறம் மசாலா. இவ்வளோ நிறையா இருக்குது. சேம் அதே மாதிரி தான், பட்டாணியிலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போது இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்துருக்கிற மிளகா போட்டிருக்காங்க, ரொம்ப உரைக்காது வேணாம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கிழங்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இந்த அண்ணன் தான் ஸ்பெஷல் ஃபேமஸும் அப்படின்னு சொன்னாங்க. மசாலா அப்படின்னு சொல்லி அடை இருக்குது. இதையும் சேர்த்துறது பார்த்தா ரொம்ப கஞ்சியாக இருக்குது. இன்னும் ஃபைனலாக வந்து நம்ம ஸ்வீட் மட்டும்தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நான் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு வச்சுருக்க இந்த குலாப் ஜாமுன் தான். இப்போது இதை எடுத்து ஃபைனல் டேஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ வந்துட்டு ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஸ்வீட் சாப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாக்டாக இது லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கூச்சப்படனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சின்ன சின்ன சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், டாடா.